பெட்ரோல் வேறீங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு. நம்ம அர்சா கார்ஸ்ல இந்த வண்டிக்கு கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 2 லட்சம் ரூபாய். மாடல் 2022 சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வேறீண்ட் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு. நம்ம அர்சா கார்ஸ்ல இந்த வண்டி கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 4,75,000 ரூபாய். நம்ம அர்சா கார்ஸ்ல இந்த போலோ கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 4 லட்சம் ரூபாய். நம்ம அர்சா கார்ஸ்ல இந்த வண்டி கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா 1,65,000 ரூபாய். நீங்க ரெடி கேஸோட வாங்க இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் டீசலில் லோ பட்ஜெட் வண்டி கேட்குறீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மைலேஜ் 20-22 கொடுக்குற ஒரு மைலேஜ் உள்ள வண்டிங்க. அப்படி என்ன வண்டின்னு பார்க்குறீங்களா, போர்டு பிஎஸ்டார் 2009 ரெண்டே ஓனர் டீசல் வேரண்டி ஆர்டி எஸ்டிங்கிறது ரொம்ப ரேர் உள்ள வண்டி தாங்க, எங்கேயும் அவ்வளோ சீட்டில் கிடைக்காது. நம்ம அர்சா கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 1,10,000 ரூபா. பெஸ்ட் ரேட் 1 லட்சம் ரூபாய் கூட நான் முடிச்சு தரேங்க இந்த வண்டியை. நம்ம அந்த மாதிரி வருஷம் நம்ம அர்சா கார்ஸில் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 1,85,000 ரூபா. வண்டி நம்ம அர்சா கார்ஸில் இந்த மாதிரி 6/2009 மூணு ஓனர் பெட்ரோல் வேரண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. நம்ம அர்சா கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 2,15,000 ரூபா. இப்போ நம்ம அர்சா கார்ஸில் அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குற வண்டி டாடா இண்டிகோ எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குது. நம்ம அர்சா கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1 லட்சம் ரூபா. இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டாக உங்களுக்கு நான் முடிச்சு தரேங்க. வணக்கம், நம்ம திருப்பூர் அர்சா கார்ஸ் இருக்கிறா. நம்ம திருப்பூர் அர்சா கார்ஸ் எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து 8 நம்பர் பஸ் வருங்க, 8 நம்பர் 37 இந்த மாதிரி பஸ் வருங்க. அந்த பஸ்ஸில் ஏறிட்டு ஊத்துக்குழி மெயின் ரோடு கருமாரம்பாளையம் பஸ் ஸ்டாப்புன்னு கேட்டு டிக்கெட் எடுங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு குறைஞ்சது ஒரு ஹாஃப் அன் அவர் கூட ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம கரெக்டாக அர்சா கார்ஸ் லொக்கேஷன் வந்துடும். அதே மாதிரி நம்ம அர்சா கார்ஸ் இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் இருக்குங்க, அங்கே கூட வந்துட்டு ஒரு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் வரும்போது ஒரு நம்ம ஆஃபீஸ்க்கு ஏதோ ஒரு நம்பர் கூப்பிடுங்க, மொத்தம் 8 நம்பர் இருக்குது, அந்த 8 நம்பர் கால் பண்ணி கேளுங்க. லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தா நாங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணி விட்றோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டாயில் WRV மாடல் பார்த்தீங்கன்னா 2019 மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்துடும், ஏபிஎஸ் ஏர்பர்க் வந்துடும், ரிமோட் லாக் சென்ட்ரல் லாக் வந்து ஃபுல் ஆப்ஷன் உள்ள வண்டிங்க. வண்டி ஒரு வேறு லெவல் உள்ள வண்டிங்க. மேலே பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் வந்துரு. வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வண்டி இன்டீரியரில் சீட் கவர் எல்லாமே அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஏசி செம கூலிங் எப்பவும் சொல்கிற போல. கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா வெறும் 13,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிங்க. அப்படியே பேக் சீட்டையும் பார்த்துடலாங்க. பேக் சீட்டு பாருங்கள், சீட்டில் வந்து ஒரு டேமேஜும் இல்லை. அதேமாதிரி மேட்டு ஃபுல்லாக போட்டிருக்கிறாங்க. வீலு பார்த்தீங்கன்னா ஒரு 80% 90% இருக்குங்க டயர் கண்டிஷனும். அதே மாதிரி வண்டியினோட அவுட்லுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு கிராச்சஸோ டென்ட்டோ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க. வண்டியோட ஓவரால் டீட்டெயில் பார்க்கலாங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2019 சிங்கிள் ஓனருங்க, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இதனோட வேரியண்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. நம்ம அர்சா கார்ஸில் இது கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 7,50,000 ரூபா. எப்பவும் சொல்கிற மாதிரி தாங்க, நம்ம அர்சா கார்ஸ் என்றைக்குமே ஒரு பெஸ்ட் ரேட்டாக தான் இருக்குது. நீங்கள் ரெடி கேஸோடு வந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு ரெடி கேஷோட வரவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வண்டி வந்து பார்க்கிங் செல்லு, நீங்கள் டேரெக்டாக வாங்க, வண்டினோட ஓனரையும் மறு சொல்கிற அப்படின்னு நீங்கள் டேரெக்டாகவும் பேசிக்கலாம். அது மாதிரி லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்களா, இந்த வண்டிக்கு 7 லட்சம் ரூபா லோன் ஆகுது. வெறும் நீங்கள் ஒரு 50,000 கட்டுங்க, இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நிறைய யங்ஸ்டர்ஸு அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெல் செகண்ட் போலோ மாடல் பார்த்தீங்கன்னா 2011 ரெண்டு ஓனர் டீசலு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டும் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பாடி அவுட்லுக் நல்லா இருக்குது, அது மாதிரி இன்டீரியர் சூப்பராக இருக்குங்க. வாங்க இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 4 பவர் விண்டோ வந்து ரிமோட் லாக் சென்ட்ரல் லாக் வந்துடும், ஏசியுமே நல்லா கூலிங்காக இருக்குது, அது மாதிரி சீட் கவரும் நல்லா இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.10 கோடி இருக்குங்க. பண்ணுடைய பேக் சைட்டும் பார்க்கலாம். பேக் சீட்டும் அவ்வளோ எல்லாமே நீட்டாக இருக்கு. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 4 டயருமே ஒரு 90% வண்டி அவ்வளோ ஒரு நீட்டாக டயர் கண்டிஷனோட வண்டியினுடைய அவுட்லுக்கு எல்லாமே நீட்டாக இருக்குங்க. இந்த போலோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 2011 ரெண்டு ஓனர் டீசலுங்க, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. நம்ம அர்சா கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,55,000 ரூபா. நீங்கள் ரெடி கேஸோடு வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரேட்டாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்களா, அவங்க சிபில் செக் பண்ணிவிட்டு
சிபில் ஓகேன்னா இந்த வண்டிக்கு லோனும் போட்டுக்கலாங்க. வணக்கம். நம்ம அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் ரொம்ப விரும்பி லைக் பண்ணி ஓட்டர் பார்த்தீங்கன்னா மாருதி சுஜிக்கிலே ரிக்ஸுங்க. வண்டினோடைய அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வண்டி ஒயிட் கலரில் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ஆவரேஜாக இருக்குது, நாலு டயருமே ஒரு ஆவரேஜ் கண்டிஷன் தாங்க. வண்டியோடைய அவுட்லுக் எல்லாம் நல்லா இருக்குது. சின்ன சின்ன டென்ட்டு கிராச்சஸ் மட்டும் இருக்குது. இந்த வண்டி இன்ஜினோ ஏசியோ எல்லாமே பக்கா கண்டிஷன் இருக்குங்க. மாருதி சுஜிக்கிலே ரிக்ஸு எல்எக்ஸ்ஐ வருங்க. வாங்க வண்டியினுடைய இன்டீரியல் எப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துட்டு விண்டோ மட்டும் நார்மல் விண்டோ வருங்க. அதே மாதிரி ஏசி செம கூலிங் இருக்குது, சீட்டும் நல்லா இருக்குது. பேக் சீட்டையும் பார்த்துடலாங்க. சீட் கவரும் நல்லா நீட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம மாருதி சுஜுகி ரிக்ஸ் பார்க்குறேங்க. அதனோட மாடல் பார்த்தீங்கன்னா 2009, மூணு ஓனர், பெட்ரோல் வேரியண்ட்டிங்க, எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குது. நம்ம அர்சா காசில் இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்சரூபா. லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் ரிக்ஸ்னு கேட்பீங்க, பெட்ரோல் வண்டி மெயின்டெனன்ஸ் கம்மியாக கேட்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட்டு மாதிரி சேம் உள்ள ஸ்விஃப்ட்டு மாதிரியே உள்ள இன்ஜினுங்க. நம்ம அர்சா காசில் இந்த மாருதி ரிக்ஸ் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்சரூபா. என்றைக்கும் சொல்கிறது இன்றைக்கும் சொல்கிறேங்க. இந்த ரேட் வந்து ஃபிக்ஸட் இல்லை. நீங்கள் ரெடி கேஸோட வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ரேட்டாக முண்டலாக. அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பாதிக்கு பாதி லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணலாங்க. லேடிஸ் அதிகம் விருப்பம் உள்ள வண்டிங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோங்க. வண்டினுடைய அவுட்லுக்கு எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பரான கண்டிஷன் உள்ள வண்டிங்க. பாடி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலை, டச்சப் ஆகுங்க. பெயிண்ட்டு கூட நல்லா அந்தளவுக்கு டென்ட்டு கிராச்சஸ் எதுவும் இல்லாத வண்டி. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு 85% உள்ளது. வண்டியோட இன்டீரியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக், சென்ட்ரல் லாக், அதே மாதிரி ஏபிஎஸ் ஏர் பேக்கோட வர டைப்புங்க. அதே மாதிரி சீட் கவர் நீட்டாக இருக்குது, உள்ள இன்டீரியர் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது. பேக் சீட்டையும் பார்க்கலாம் வாங்க. பேக் சீட்டுமே அவ்வளோ நீட்டாக உள்ள வண்டி தாங்க. வண்டி வந்து பாருங்கள், நேரில் பாருங்கள், வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைல் கூட பண்ணி பாருங்கள். வண்டியினுடைய கண்டிஷன் என்னென்னு பாருங்கள். வண்டி அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுவார், இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத் உள்ள வண்டிங்க, செம்ம குவாலிட்டி கண்டிஷன் உள்ள வண்டிங்க. அதான் ஆல்டோவில் வாங்க வண்டினோட ஓவர் டீட்டெயில் என்னன்னு பார்க்கலாம். மாடல் 2022, சிங்கிள் ஓனரு, பெட்ரோல் வேரியண்ட்டு, எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குது. நம்ம அர்சா கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 475000 ரூபா. நீங்கள் வெளியே விசாரிச்சு கூட பாருங்கள், மார்க்கெட் பிளேஸில் கூட விசாரிச்சு பாருங்கள், இல்லை ஒய்லக்ஸில் போட்டு பாருங்கள் இந்த வண்டிக்கு எவ்வளோ ரேட்டு போகுது என்னென்னு. நம்ம அர்சா கார்ஸில் என்றைக்குமே ஒரு பெஸ்ட் ரேட்டாக தான் இருக்குது. நம்ம அர்சா கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 475000 ரூபா. அதே மாதிரி ஒரு லேட்டஸ்ட் மாடலு லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குற உள்ள கஸ்டமராக இருந்தீங்கன்னா நேரில் வந்து வண்டி பாருங்கள். உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு கொடுங்க, அதை வச்சு சிபில் ஸ்கோர் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ லோன் ஆகு என்னங்கிறது ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவரில் செக் பண்ணி சொல்லிடுவாங்க. உங்கள் கையில் ஒரு 50000 இருக்கும், அதை கட்டிட்டு மீதி லோனாகவும் போட்டுக்கலாம். படுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா சென்ட்ரோ. அதிக பேர் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குற வண்டி பார்த்தீங்கன்னா சென்ட்ரோ. அதில் பார்த்தீங்கன்னா 2007, மூணு ஓனர், பெட்ரோல் வண்டிங்க, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. எஃப்சி டைம் பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் இருக்குது. வண்டி அவ்வளோ ஒரு சூப்பரான வண்டி, இன்ஜின் செம்ம குவாலிட்டியான வண்டி. நம்ம அர்சா கார்ஸில் இந்த சேண்ட்ரோக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 175000 ரூபா. என்றைக்கும் சொல்கிற மாதிரி என்றைக்கும் சொல்கிறேங்க. நம்ம அர்சா கார்ஸில் லோ பட்ஜெட்டில் கோட் பண்ணுற ரேட்டு என்றைக்குமே ஃபிக்ஸட் ரேட்டில். நீங்கள் ரெடி கேஸோடு வந்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் பண்ணிக்கலாம். திருப்பூர் கஸ்டமராக பாதிக்கு பாதி லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. அப்படியே அடுத்த வண்டி என்னதுன்னு பார்க்கலாம். நம்ம அர்சா கார்ஸில் அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட்டு 2008 மாடல், ரெண்டு ஓனர், டீசல் வேரியண்ட்டிங்க, எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட் உள்ளது. வண்டியுடைய அவுட்லுக் அப்படி நீட்டாக இருக்குது. பவர் ஸ்டேரிங் பருண்டோ, ரிமோட் லாக் வராதுங்க. பவர் ஸ்டேரிங் பருண்டோ வந்துட்டு ஏசி செம்ம கூலிங், ஊட்டி கொடைக்கானலில் கூட பயங்கர கூலிங்காக இருக்குது. நம்ம அர்சா கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 235000 ரூபா. அது ஃபிக்ஸட் ரேட்டில், ரெடி கேஸோடு வாங்க, பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதத்துக்கு ஆஃபர் என்னங்கிறது இன்னும் நம்ம ஓனர் எங்ககிட்ட சொல்லிங்க. கூடிய சீக்கிரத்தில் அதிகம் அறிவிப்பாப்பில். திருப்பூர் கஸ்டமராக இந்த வண்டிக்கு பாதி பாதி லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணலாங்க. இப்போ நம்ம அடுத்த வண்டி பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா வெல்ஸ் வேகன் போலோ ஹைலைனில். நிறையா யங்ஸ்டார்ஸ் முன்னாடி ஒரு போலோ பார்த்தா, அதே மாதிரி நம்மகிட்ட மூணு போலோ இருந்தது, அதில் ஒரு வண்டி சேல் ஆயிடுச்சு, இன்னும் ரெண்டு வண்டி இருக்குங்க. நிறைய யங்ஸ்டார்ஸ் நிறைய பேர் விரும்பி கேட்குற வண்டி. அதில் பார்த்தீங்கன்னா 2012, ரெண்டு ஓனர், டீசல் வேரியண்ட்டு, இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 135000 கிலோமீட்டரோடு இருக்குது. அது சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டிங்க. வண்டியோடய அவுட்லுக் அவ்வளோ நீட்டாக இருக்குது, டயர் கண்டிஷன் நல்லா இருக்குது. அதே மாதிரி வண்டி வீல் பார்த்தீங்கன்னா அலை வீலோட வந்துட்டு வண்டி அவ்வளோ ஒரு நீட்டான வண்டிங்க. அது ஹைலைனில் மாடல் பார்த்தீங்கன்னா 2012, ரெண்டு ஓனர், டீசல் வேரியண்ட்டு, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. நம்ம அர்சா கார்ஸில் இந்த போலோ கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 4 லட்சரூபா.
அதே மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரோட பார்க்கிங் சேல் வண்டி என்றைக்கும் சொல்கிற மாதிரி தான் இந்த ரேட் வந்து ஃபிக்ஸட் ரேட்டில் நீங்கள் ரெடி கேஸோட வந்து பெஸ்ட் ஆஃபராக பண்ணலாம். அதே மாதிரி லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்களா, உங்களோட ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்த்து இந்த வண்டிக்கு லோனும் போட்டுக்கலாம். அதே மாதிரி லோன் ஆப்ஷனில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, வண்டி வந்து ஃபஸ்ட்டு நேரில் பாருங்கள், வண்டி ஓகே பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுங்க, நம்ம லோன் செக் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இருக்கிறாங்க. ஒரு ஹாஃப் அன் அவரில், ஹாஃப் அன் அவர் கூட ஆகாது, ஒரு கால் மணி நேரத்தை செக் பண்ணி உங்களுக்கு லோன் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் அட்வான்ஸ் போட்டு ஒரு 10 நாளில் நீங்கள் வண்டி டெலிவரி எடுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா, நிறைய கஸ்டமர் டீசலில் ஒரு லோ பட்ஜெட் வண்டி கேட்குறீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மைலேஜ் 20-22 கொடுக்குற ஒரு மைலேஜ் உள்ள வண்டிங்க. அப்படி என்ன வண்டின்னு பார்க்குறீங்களா, ஃபோர்டு பிஎஸ்டா 2009, ரெண்டே ஓனர், டீசல் வேரண்டி, இன்சூரன்ஸில் எஃப்சி பேப்பர் கார்டில் இருக்குது. வண்டியோட அவுட்லுக் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது. வண்டினுடைய ஒரு இது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன டென்ட் இருக்குது. டயர் கண்டிஷன் ஆவரேஜாக தான் இருக்குது. ஒரு லாங் ட்ரிப் அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல மைலேஜில் கேட்குறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டா, இந்த ஃபோர்டு ஃபியஸ்டாக்கு நம்ம அர்சா கார்ஸில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 170,000 ரூபா. அது ஃபிக்ஸட் ரேட்டில் இந்த வண்டிக்கு நீ நேரடியாக வாங்க, ஒரு பெஸ்ட் ரேட்டாக வண்டிக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எதிர்பார்க்குறீங்களோ அந்த ரேட்டுக்கு நான் முடிச்சு தரேன் உங்களுக்காக. நம்ம அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செட்டான் டைப்பில், அதே மாதிரி ஒரு ரேஸ் வண்டிக்கு மாற எதிர்பார்ப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியில் எஸ்டிஎம்ஏ விஎக்ஸ்ஐ மாடலுங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2004, 3 ஓனர், பெட்ரோல் வேரண்டி, எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குது. வண்டியோட அவுட்லுக் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது. நிறையா பேர் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வேணும் எதிர்பார்ப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஎம் இருக்குது. வண்டியோட அவுட்லுக் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது. டயர் கண்டிஷன் ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ரிமோட் லாக், சென்ட்ரல் லாக்கு எல்லாம் ஒரு வர டைப்புங்குது. சீட் கவர் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது. வண்டி வந்து நேரில் பாருங்கள். வண்டி ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பார்த்தீங்கன்னா போது வண்டி உடனே உங்களுக்கு பிடிச்சிரு. நம்ம அர்சா கார்ஸில் இந்த மாருதி எஸ்டிஎம்க்கு, மாருதி எஸ்டிஎம்ங்கிறது ரொம்ப ரேர் உள்ள வண்டி தாங்க, எங்கேயும் அவ்வளோ சீட்டில் கிடைக்காது. நம்ம அர்சா கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 110,000 ரூபா. நீங்கள் ரெடி கேஸோட வாங்க, வண்டி வந்து நேரில் பாருங்கள். பார்த்துட்டு வண்டினுடைய கண்டிஷனை பாருங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டு ரேட்டு உங்களுக்கு எவ்வளோ, ஒரு பெஸ்ட் ரேட்டு 1,00,000 ரூபாய்க்கு கூட நான் முடிச்சு தரேங்க இந்த வண்டியை. நம்ம அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு 7 சீட்டில் பார்க்குறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற வண்டி மாருதி சுசுகியிலே வர்சா, ஈகோக்கு முன்னாடி மாடல், ஒரு 8 சீட் உள்ள வண்டிங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2006, சிங்கிள் ஓனர், பெட்ரோல் வேரண்டி, வண்டியோட அவுட்லுக் எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டியினுடைய 4 டயருமே புதுசு போட்டு கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்குது. நம்ம அந்த மாருதி வர்சாக்கு நம்ம அர்சா கார்ஸில் ஒரு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 185,000 ரூபா. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சது. நாங்களே எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தால் இதே ரேட்டு தான் வருங்க. நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் அதிலிருந்து எஃப்சிக்கு என்ன அமௌண்ட் வருதோ ஒரு 10 ரூபா வருதோ ஒரு 5 ரூபா அந்த அமௌண்ட்டை கழிச்சிட்டு மீதி நீங்கள் கேஷாக கொடுத்தும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம அர்சா கார்ஸில் அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பிராண்டடான வண்டி என்ன கேட்குறீங்க. அதே மாதிரி பொருள் காஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி, ஒரு மைலேஜ் கிடைக்கிற மாதிரி, ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு சின்ன வண்டியை ஓட்டுற மாதிரி எதிர்பார்ப்பீங்க. சிட்டிக்குள்ளே இல்லை கிராமத்துக்குள்ளேயுமோ ஒரு 5 பேர் ஓட்டுற மாதிரி வண்டி எதிர்பார்ப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு பிராண்டடான வண்டி மாருதி சுசுகியில், மாருதி ஏஸ்டாரு, 2009, 3 ஓனர், பெட்ரோல் வண்டிங்க, எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கண்ணுக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 69,000 கிலோமீட்டர் தோடி இருக்குது. வண்டியோட அவுட்லுக் எல்லாமே நீட்டாக இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரு புது டயர், 90% இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி நல்லா செம்ம கூலிங்காக இருக்குது. சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் சேல்ஸ் உள்ள வண்டி. நம்ம அர்சா கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 165,000 ரூபா. நீங்கள் ரெடி கேஸோட வாங்க, இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பிராண்டட வண்டி ஸ்விஃப்ட்டில் எதிர்பார்க்குறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியான வண்டி, சும்மா அப்படியே பல பலம் மின்ற வண்டிங்க. மாருதி ஸ்விஃப்ட்டு 2009, 3 ஓனர், பெட்ரோல் வேண்டிங்க, எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டும் கரண்டில் இருக்குது. வண்டியோட அவுட்லுக் எல்லாமே நீட்டாக இருக்குது. வண்டியோடைய பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ரிமோட் லாக், சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துருங்க. சீட் கவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நீட்டாகவும் இருக்குங்க. சீட் கவர் அவர் நீட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டேரிங், இன்டீரியர் எல்லாமே செமையாக இருக்குது. ஃப்ளோர் மேட் உள்ளே போட்டிருக்கிறாங்க. வண்டி மட்டும் ஜஸ்ட் ஒரு ட்ரையல் மட்டும் பாருங்கள். வந்து வண்டியை உடனே நீங்கள் என்ன ரேட் போடுறாங்களோ அதுலேருந்து ஒரு ரேட்டு, அதே ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். வண்டி நம்ம அர்சா கார்ஸ்லேருந்து மாருதி ஸ்விஃப்ட்டு 2009, 3 ஓனர், பெட்ரோல் வேரண்டி, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. நம்ம அர்சா கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,15,000 ரூபா. என்றைக்கும் சொல்கிற மாதிரி தாங்க, நம்ம அர்சா கார்ஸில் என்றைக்குமே ரேட் வந்து ஃபிக்ஸட் ரேட்டில் நீங்கள் ரெடி கேஸோட வாங்க, ஒரு பெஸ்ட் ரேட்டாக பண்ணிக்கலாம். அதே திருப்பூர் கஸ்டமராக ஒரு ஸ்விஃப்ட் பிராண்டடான வண்டி ஒரு லோக்கல் ஃபைனான்ஸில் எடுக்க அடி உள்ளவங்களாக இருந்தால், திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டி பாதிக்கு பாதி லோக்கல் ஃபைனான்ஸும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அர்சா கார்ஸில் அடுத்தாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குற வண்டி, டாடா இண்டிகோ மாடல் பார்த்தீங்கன்னா 2004 மாடல், 4 ஓனர், டீசல் இன்ஜினு,
எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு. வண்டியோட அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்கு. வண்டியோட சீட் கவர் ஒரு அவரேஜ் கண்டிஷன் இருக்கு. வண்டியோட பவர் ஸ்டேரிங் வந்து பவர் விண்டோ வந்துருங்க, நாலும் பவர் விண்டோ, ஏசி அவ்வளோ ஒரு நீட்டாக கூலிங்கில் உள்ள வண்டிங்க. அதே மாதிரி பேக் சீட்னுடைய பாருங்க, பேக் சீட் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கு. வண்டியினுடைய டிக்கி ஸ்பேஸும் பெருசு வரும். டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குது. வண்டி வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க. அங்கே மட்டும் சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்குது, அதே டென்ட்டில் எதுவும் இல்லாத வண்டி. டாட்டா இண்டிகோ மாடல் பார்த்தீங்கன்னா 2004 ஓனரு, டீசல் வேரியண்ட்டு, ஒரு மைலேஜ் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. அது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குது. நம்ம ஹர்ஷா கார்ஸில் இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 100,000 ரூபா. என்றைக்கும் சொல்கிறது இன்றைக்கும் சொல்கிறேங்க, இந்த 100,000 ரூபாங்கிறது பிக்சர் ரேட்டில் நீங்கள் ரெடி கேஸோட வாங்க. இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட்டு ரேட்டாக உங்களுக்கு நான் முடிச்சு தரேங்க.